ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு எம் கியூப். இன்றைக்கு கேரளாவில் கண்ணூர்னு சொன்ன ஒரு இடத்துல தான் இருக்கிறது. யூனோ கண்ணூர் இஸ் மை நேட்டிவ் பிளேஸ். அங்கே வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போயிருந்தால் எழறக்கொண்டு வாட்டர் ஃபால்ஸ் சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அங்கே தான் இன்றைக்கி நாங்கள் போயிட்டு இருக்கிறேன். எங்களோட லெட்டு இருக்குது, எல்லாருமே இருக்குது. கேரளாவோட ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கிறது பார்த்தியா, என் ஊர் எவ்வளோ செமையாக இருக்குன்னு. என்னுடைய கேரளம் எத்திர சுந்தரம், டான் 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 டன் டான். இப்படியே போயின்னா கொஞ்சம் தூரம் போகணும், அது உள்ளே போகணும். இங்கே பார்த்தோன்னா இங்கே வந்து விவசாயம் லைக் நெல் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. மெயினாக ரப்பரு அப்புறம் கேஷ்யூ நெட் இதெல்லாம் தான் பண்ணுறது. இந்த எழறக்குண்டு வாட்டர் ஃபால்ஸுக்கு கிட்டே வந்து பாலக்காயம் தட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெக்கிங் ஏரியா இருக்குது. அப்புறம் காஞ்சிரகொல்லின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அது ரொம்ப பெரியது. அது இன்னொரு நாள் போகலாம். அந்த மாதிரி நிறைய ஏரியா இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி வந்தோம்னா எல்லாமே ஒரே நாளில் கவர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக கிளம்புனதுனால பிளான் படி எழறக்குண்டு மட்டும்தான் பார்த்துட்டு வர முடியும். இதுதான் எழறக்குண்டு வாட்டர் ஃபால்ஸ். இது ஏன் எழறக்குண்டு அப்படியே பேர் வந்ததுன்னு கேட்டால், இதுக்கு ஒரு 7.5 feet தான் இருக்கிறது. இட்ஸ் லைக் நேச்சுரல் பூல்ஸ். ஸோ அதனால வந்து இதுக்கு எழறக்குண்டு அப்படின்னு பேர் வச்சிருக்கிற. பார்த்தியா, கணிக்கும் நல்லா இருக்கீங்க. கேரளா கர்நாடகாவோடய பார்டரில் வரும். ஆக்சுவலாக இங்கே வந்து நான் லெட்டுவை கூட்டிகிட்டு தான் வந்திருக்கிறேன். பட் என்ட்ரன்ஸில் இருந்து லெட்டுவை அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தது, அதனால் நான் இவனுக்கு இவன் கூட இங்கே நின்றுட்டேன். ஸோ காய்ஸ், இங்கே இருந்து மிஸ்டர் ராஜ் கண்டினியூ பண்ணுவேன். ஹாய், இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு நாங்கள் இது செகண்ட் டைம் வர்றது. இதுக்கு முன்னாடி 2016 வந்திருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேலாம் பண்ணாமல் அரேஞ்ச் பண்ணாமல் அப்படியே ஒரு நேச்சுரோட ஒட்டி இருந்தது. ஸோ லட்டுலையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்போ ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. யார் வேணாலும் வந்து போகலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த ஏரியாவை மாற்றி வச்சுருக்காங்க. 50 ரூபா பார்க்கிங்க்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 100 ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீ. இங்கே ஜூனில் மழை ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதம் பார்த்திங்கன்னா நல்ல மழை இருக்கிறதால இந்த ஃபால்ஸில் ஃபுல்லாக தண்ணி ரொம்ப ஃப்ளோர் ஜாஸ்தி இருக்கும். ஸோ யாருமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்புறம் ஆகஸ்ட் முடிஞ்சு நம்ம இந்த செப்டம்பர் அண்ட் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, ஸோ இந்த 5 மாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த வாட்டர் ஃபால்ஸில் வர்றது. ஸோ தண்ணியும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் குளிக்கிறதுக்கு உள்ளே இறங்கி. போன வாட்டி நாங்கள் இங்கே வரும்போது யாருமே இல்லை. தூரத்தில் ஒரு யானை சத்தம் இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப அட்வென்ச்சராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருந்தோம். இந்த பாலம்லாம் கட்டி கொஞ்சம் நீட்டாக போயிட்டுருக்குற மாதிரி பண்ணதால் எல்லா சின்ன பசங்க லைஃப் ஜாக்கெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டியூப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே இங்கே வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காங்க. போன வாட்டி வந்தப்போ வண்டி கொஞ்சம் நேராக முன்ன மேலே போயிடுச்சு. ஸோ அந்த ஃபால்ஸ் டெப்த்தாக இருக்கிற இடத்துக்கு நேராக சீக்கிரம் போயிட்டோம். இப்போது இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதால ஒரு 2 கிலோமீட்டர்ஸுக்கு ரொம்ப நடந்து போகிற மாதிரி அலோவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது தெரியாமல் நான் வந்து நார்மல் ஸ்லிப்பர் போட்டுட்டு வந்துட்டேன். இதுதான் லாஸ்ட்டு டெஸ்டினேஷன். ஸோ தண்ணி வந்து ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தி இல்லை, பட் இருந்தாலும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அந்த டெப்த்தெல்லாம் இது பண்ணிவிட்டு. ஸோ இது டோட்டலாக 12 feet டெப்த் இருக்கும் அப்படின்றாங்க. கொஞ்சம் நல்லா ஸ்விம் பண்ணலாம், ஜாலியாக இருக்கும் நேச்சுரல் வாட்டரில். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த 7.5 குண்டு. தண்ணி க்ளீனாக சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் 12 feet டெப்த் உள்ள அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். கொஞ்சம் ஸ்விம் பண்ண தெரிஞ்சால் இது கொஞ்சம் நல்லா ஸ்விம் பண்ணலாம். தெரிலன்னா அந்த மாதிரி டியூப்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு இங்கே ஸ்விம் பண்ணலாம். இல்லைன்னா இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெப்த் கம்மியாக இருக்கும். ஸோ அங்கே என்ஜாய் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னா இவ்வளோ தூரம் நடந்து வந்து இதை பார்க்குறது ஒர்த்து.
ஏ பீப்புள், சொன்ன மாதிரி என் செருப்பு அறுந்து போயிடுச்சு. இந்த கல்லுலையும் மண்ணிலையும் நடந்து நடந்து காலெல்லாம் புண்டா போச்சு. ஐயோ அம்மா, ஆஹா, ஓஹோ, இன்பமாக இருக்குது ஐயா. அம்மா, செருப்பு போச்சு. ஓகே, இதோட இன்னைக்கு விளாக் முடிஞ்சது. Until then, sign off from bye bye. So totally இது ஒரு flop trip. அதனால நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye.